அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கான்செப்ட் பார்க்க போகிறது வேடிக்கையாகனா மனிதர்களாக வாழ ஆசையா. ஒரு வித்தியாசமான கான்செப்டாக இருக்குங்களா? வேடிக்கை என்பது என்ன? வேடிக்கை காட்டுவது, வேடிக்கை காட்டுவது என்றால் என்ன? அசாத்திய திறமைகளை வைத்திருப்பது வேடிக்கை காட்டுவாங்க, கரெக்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சண்டை பிடிக்கிறது, அவங்க சண்டை பிடிக்கிறாங்க, அதை போய் வேடிக்கை பார்க்குறது, அதில் நீங்கள் ஒன்றும் கற்றுக்க முடியாது, சரிங்களா? உங்களை வந்து வேடிக்கை பார்க்குறக்கு உங்கள் கிட்ட என்ன வேணும்? அசாத்திய திறமைகள் வேணும். அசாத்திய திறமைகள் என்றால் என்ன? ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு எந்த ஒரு செயலும் சரியான விதத்தில் ஆச்சரியப்படும் விதத்தில் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அசாத்திய மனிதர்களாவீங்க, வேடிக்கையான மனிதர்களாவீங்க. வேடிக்கை என்னான மனிதர்கள் என்ன? ஒவ்வொரு விஷயம் நீங்கள் சொல்லும்போது, கருத்துக்கள் சொல்லும்போது, உணவுகளாகட்டும் உடம்புகளாகட்டும் சில விஷயங்கள் தகவலாகட்டும் நிதானமாக நேர்த்தியாக சொல்லும்பொழுது உங்களை கவனிப்பாங்களாங்க, அதுதான் வேடிக்கை. கவனிப்பது என்பதே வேடிக்கை தான். என்ன தான் சொல்கிறாருன்ட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னாவே நம்ம வேடிக்கையான மனிதர்கள் அசாத்திய திறமை படைத்த மனிதர்கள் தான் அர்த்தம், சரிங்களா? ஒரு பக்கம் வித்தை காட்டுறாங்க, அதை வேடிக்கை பார்க்க, அதுவும் அது பயங்கரமான திறமை. ஒரு பக்கம் பறக்கிறது, ஒரு பக்கம் குதிக்கிறது, சர்க்கஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க, அதுவும் பயங்கரமான வேடிக்கையான மனிதர்கள். அந்த மாதிரி நீங்கள் இருக்க ஆசைப்பட்டோம்னா நம்ம அந்த மாதிரி குதிக்கிறது தாண்டதெல்லாம் பண்ண முடியாது. சில விஷயங்களை கற்றுக்கிட்டு திறமைகளை கற்றுக்கிட்டு ஒரு சில வயசானங்களுக்கு தெரியாதே சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் வேடிக்கையான மனிதர்கள் தான், சரிங்களா? அசாத்திய திறமை ரெண்டு ஒன்று தான், சரிங்களா? இதே உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, வந்துட்டு பார்த்திங்கன்னா திறமையான ஆள் அப்படிம்பாங்க. திறமையான ஆள் வேடிக்கையான ஆள் தான். வேடிக்கையான சும்மா கெட்ட பெயர் கிடையாது, வேடிக்கையான ஆளுங்கிறது, சரிங்களா? ஒரு நல்ல பெயர், சரிங்களா? அந்த அது வந்துட்டு அந்த பெயர் வாங்குறதும் கஷ்டம், அந்த மாதிரி இருக்கிறதும் கஷ்டம். திறமைகளை நீங்கள் வளர்த்தால் நீங்கள் வேடிக்கையான மனிதர்களாக ஆகலாம்.